ஹாய் ஃப்ரெண்ட், சின்னதாக வீடியோ பார்க்கலாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் துணி வாங்கிட்டு வந்தாங்க, அது உங்களுக்கு காமிக்கலான்னு காமிச்சிட்ருக்கேன். கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், அது ஸ்வெட்டர், மூணு பேர்த்துக்கு மூணு ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் பையன் வாங்கிட்டு வான்னு சொல்லான்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க பாருங்கள். மொதல் ஒன்று போட்டேன் இல்லைங்களா, அது எங்கள் பாப்பாவுக்கு வாங்கினது, இது எனக்கு வாங்கினது. கடைசியில் எனக்கு பத்தலைன்னு வைங்களேன், பாப்பாவுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருந்தது. சரி, பாப்பா போட்டுக்கிட்டுன்னு எங்கள் பையனுக்கு வாங்கிட்டு வந்தாங்க, அவனுக்கும் கொஞ்சம் பத்தலை. அவன் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான், அவனுக்கும் பத்தலை. ஆனால் சொட்டை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால தான் துணியெல்லாம் வாங்கும்போது பசங்க வந்து பக்கத்தில் வச்சுட்டு தான் நம்ம வாங்கணும், நம்ம கரெக்டாக இருக்கும்னு ஒரு அளவு வாங்கிட்டு வருவோம், அது கடைசியில் பார்த்தா பத்தாமல் போயிடும். அப்படி நேரடியாக இருக்கும்போது வாங்கினாதாங்க துணி எல்லாம் கரெக்டாக வரும். சைஸ் வந்து சில டைம் நம்ம சொல்கிற சைஸ் தான் இருக்கும், அது பத்தாது. அப்புறம் நைட்டு ஒரு அஞ்சு வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்று மட்டும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். மொத்த துணி பைத்தியங்க எங்கள் வீட்டுக்காரரு, துணி நிறைய வாங்குவாங்க, எவ்வளோ வேண்டாம் சொன்னாலும் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு நைட்டி மட்டும் காமிக்கிறேன், நல்லா இருந்தது எல்லா நைட்டி. இப்போ தான் நானே ஃபஸ்ட்டாக பிரிக்கிறேன், எல்லாமே இதே குவாலிட்டி தான், கலர் மட்டும் வேறு வேறு வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா இருந்தது நைட்டி, நல்லா இருந்தது. சரி, உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு காமிச்சிட்ருக்கேன். அப்போ எனக்கு ஒரு புடவை ஒன்று வாங்கினாங்க பாருங்கள், அந்த ஸ்வெட்டர் தாங்க பத்தாம் போச்சு, அதுதான் கொஞ்சம் ஃபீலிங்காக போச்சு. இங்கே வந்து வாங்கித்தர சொன்னாங்க, எங்கள் பையன்தான் அங்கே வாங்கிட்டு வாங்கப்பா வாங்கிட்டு வாங்கப்பான்னு தொல்லை பண்ணி கடைசியில் அவனுக்கு பத்தலது. சரி பார்க்கலாம், யாராவது அந்த சைஸ் குழந்தைங்க இருந்தால் கொடுத்துர்லான்னு விட்டாச்சு. ஒரு புடவை, நார்மலான ஒரு புடவை தான், நல்லா இருந்தது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்தாங்க, பலாசா பேண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஆறு வாங்கிட்டு வந்தார். அப்படியே பேக்காக வாங்கிட்டாங்க போல இருக்குது. ஒன்று ஒரு செட்டு வந்து பாப்பா போட்டுருச்சு, இப்போ ஒன்று மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பேண்ட் நல்லா இருந்ததுங்க, பலாசா, அது பனியன் கிளாத் துணி மாதிரி நல்லா சாஃப்டாக தான் இருந்தது, நல்லா இருந்துச்சுங்க. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆறு வாங்கிட்டு வந்தாங்க இதில். அப்புறம் மேலே இதுக்கு போடுறதுக்கு டாப் மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க, இப்படி இருக்குது சூப்பராக. இப்போ இதுதான் ஃபேஷன் இல்லைங்களா, நல்லா இருந்தது. கலர் கலராக போட்டுக்கிட்டுன்னு வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ டிஷர்ட், அந்த பலாசாக்கு போடுறதுக்கு வந்து டிஷர்ட் வாங்கிட்டு வந்தாங்க, அதுவும் லைட்டாக பத்தாத மாதிரி தான் இருந்தது. ஆனால் அது வந்து பனியன் கொஞ்சம் தண்ணியில் போட்டால் சரியாயிரும்னு நினைக்கிறேன், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு பத்து பீஸ் அப்படியே பேக்காக வாங்கியிருக்காங்க பாருங்க, கலர் வந்து நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது. இப்படி இப்போதைக்கு சும்மா தான் உங்களுக்கு காட்டுறேன், நம்ம கலர் காம்பினேஷன் வச்சு நம்ம போட்டுக்க வேண்டியதாங்க. இதில் ஒரு பத்து பீஸ் வாங்கிட்டு வந்தாங்க. என்ன, எங்கள் பையனுக்கும் ஒரே ஃபீலிங், அவனுக்கு வந்து ஸ்வெட்டர் பத்தலைன்னு, ரொம்ப ஸ்வெட்டர் பிடிச்சிருக்கு ஆனால் பத்தாதனால. பாப்பாவுக்கு அப்புறம் கொஞ்சம் கர்ச்சிப்பு, அதில் ஒரு டஜன் அதில் ஒரு அரை டஜன் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் பையனுக்கு கொஞ்சம். சரி, உங்களோட ஷேர் பண்ணலான்னு காமிச்சேங்க. அதுதான் பக்கத்தில் குழந்தைங்கள வச்சுட்டு வாங்குறது தாங்க எப்போவுமே நல்லது. நம்ம ஒரு சைஸ் வாங்குவோம், இப்போ பக்கத்தில் இருந்தால் மாற்றிக்கலாம், அவ்வளோ தூரத்துலேருந்து இருக்கும்போது நம்ம எப்படி மாற்றுறது இல்லைங்களா. சரி, என்னமோ உங்கள் அப்பா ஆசையை வாங்கிட்டு வந்துட்டாங்க பாருங்கள். சரி, உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இதை காமிச்சேங்க, அவ்வளோதான். கர்ச்சிப்புலாம் நல்லா இருந்தது. அப்புறம் தம்பிக்கு வந்து பனியன் உள்ளே போடுறதுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க, இன்னொரு வருஷலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் ரெண்டாவது நாள் கார்த்திகை தீபம் சிம்பிளாக வச்சேன், அது கொஞ்சம் உங்களோட காமிக்கிறேன் பாருங்கள். முன்னாடி ஒரு நாள் விளக்கு மட்டும் வச்சுட்டேன், ரெண்டாவது நாள் சிம்பிளாக, அப்புறம் உள்ளே ஒரு ரெண்டு விளக்கு, அப்புறம் சமையல் கட்டில் ஒரு விளக்கு வச்சுருந்தேங்க. எப்பயும் ஏற்றுற மாதிரி ஏற்று இந்த மேலே ஒரு மூணு தீபம் ஏற்றியாச்சு, அவ்வளோதான். ஒரு குட்டி வீடியோ தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சமையல் ரூமில் வச்சது.